குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைக்கு சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 5ஆம் திகதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. குவைத்தில் வைரஸ் சோதனை மாதிரிகளை சேகரிக்கும் போலியான குழு யாக்கிறது. குவைத்தில் அமைச்சர் ஊழியர்கள் போல் உடையணிந்து தாங்கள் குவைத் சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பொய்யாக கூறும் ஒரு குழு நாட்டுக்குள் சுற்றித் திரிவதாக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சக ஊழியர்களாக உடையணிந்து குவைத் சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறும் ஒரு குழுவினர் வைரஸ் சோதனைகளுக்காக மாதிரிகளை சேகரிப்பதாக சொல்லி சுற்றி வருவதாக பல ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இரத்த மாதிரிகளை சேகரிக்க குடியிருப்பாளர்களிடமிருந்து 10 தினார் கட்டணம் வசூலிப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவில் உள்ளூரைச் சேர்ந்தவர்களும் மற்றும் ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்தவரும் இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று எந்த குழுக்களுடனும் கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அமைச்சகம் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டது. உங்கள் கட்டடங்களுக்குள் யாரை அனுமதிப்பதற்கு முன்பு சுகாதார அமைச்சகத்தின் அடையாள அட்டைகள் மற்றும் சிவில் அடையாள அட்டைகளை பார்க்குமாறும் வலியுறுத்தப்படுகின்றீர்கள். இதுபோன்ற செய்திகளை நீங்களும் கேள்விப்பட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். குவைத் நகரில் போக்குவரத்து மாற்றத்தை ஏற்படுத்தும் முதல் ரிங் சாலை திட்டத்தின் 2ஆம் கட்டம். குவைத்தின் சாலைகள் மற்றும் நிலப்போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் சமீபத்தில் சபா அல் அவல் சாலையில் வளர்ச்சியின் 2ஆம் கட்டத்தை தொடங்கியது. முதல் ரிங் சாலை இது குவைத் நகரின் மையப்பகுதியில் உள்ள போக்குவரத்து காட்சியில் ஒரு தரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. முதல் ரிங் சாலையின் வளர்ச்சி நாட்டின் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான பல முக்கிய வசதிகளை உள்ளடக்கியது. மேலும் செயல்படுத்தும் காலத்தில் 50க்கும் மேற்பட்ட கட்சிகளின் ஈடுபாடும் இதில் அடங்கும். முதல் ரிங் சாலை திட்டத்தின் 2ஆம் கட்டம் அல் ஹம்ரா கோபுரத்துக்கு அருகிலுள்ள அல் சூர் வீதி சந்தியில் தொடங்கி தாஸ்மான் அரண்மனை சந்தைக்கு வழியாக அமரி மருத்துவமனை அரண்மனை அதிகார சபை கட்டடம் பல வங்கிகள் மற்றும் புதிய மத்திய வங்கி கட்டடம் ஹிரான் மசூதி மற்றும் பங்குச் சந்தையில் முடிவடையும் என்று கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் முதல் முறையாக ஜூலை மாதத்தில் திருமணங்களை விட விவகாரத்து விகிதங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் விவகாரத்து விகிதம் ஜூலை மாதத்தில் முதல் முறையாக திருமணங்களை விட அதிகமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் ஜூலை மாதத்தில் மொத்தம் 662 திருமணங்களுடன் ஒப்பிடும்போது 818 விவகாரத்துகள் இருந்துள்ளதாக சட்ட ஆவணங்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி செய்திகள் தெரிவிக்கின்றன. வைரஸ் தொற்றுநோய் பரவலின் காரணமாக நாட்டில் ஊரடங்கு அமுலில் இருந்த காரணத்தினால் ஏற்படும் திருமண பிரச்சினைகள் காரணமாக விவகாரத்து விகிதங்கள் அதிகரிப்பது காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். பல காரணங்களில் வேலைகள் மற்றும் வணிகம் இழந்ததினால் பல குடும்பங்கள் எதிர்கொள்ளும் நிதி பிரச்சினைகளாலும் அதே சமயம் தம்பதிகளிடையே வழக்கமான வாதங்கள் திருமண முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விவாகரத்து அதிக விகிதங்கள் மற்றும் திருமண வழக்குகள் குறைதல் ஆகியவை வைரஸ் பரவல் ஏற்படும் நாட்டில் விதிவிலக்கான நிலைமைகளின் விளைவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் தடை செய்யப்பட்ட 31 நாடுகளில் இருந்து குவைத் திரும்புவதற்கான பயணத் தொகுப்புகள். தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து குவைத் திரும்ப விரும்பும் வெளிநாட்டவருக்கான பயணத் தொகுப்புகள், அதாவது 14 நாட்கள் தடை செய்யப்படாத நாடுகளில் ஹோட்டல்களில் தங்குவது, வைரஸ் பரிசோதனை மற்றும் டிக்கெட் ஆகியவற்றை கொண்டு பயண முகவர் தயாரிக்க தொடங்க வேண்டும். அத்தகைய தொகுப்புகளில் சராசரி செலவு தற்பொழுது 320 தினார் ஆகும். இதன் மூலம் பயண முகவர் நிறுவனங்கள் அத்தகைய தொகுப்புகளில் 200% லாபம் ஈட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டிராவல் ஏஜென்சிகள் தற்போது தடை செய்யப்பட்ட 31 நாடுகளிலிருந்து வெளிநாட்டவர்கள் பயணிக்கக்கூடிய நாடுகளின் விருப்பங்களை ஆய்வு செய்யும், ஏனெனில் இந்த செலவு 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டது. தடை செய்யப்படாத நாட்டுக்கான விமான டிக்கெட்டின் விலை, ஹோட்டல் தங்குவதற்கான செலவு, வைரஸ் சோதனை, குவைத்துக்கான டிக்கெட் செலவு, செலவுகள் அனைத்தும் இந்த 4 காரணிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. குவைத் அமீரின் உடல்நிலையில் முன்னேற்றம் குவைத் பிரதமர் அறிவித்துள்ளார். குவைத் அமீர் அவர்கள் உடல்நலம் தற்பொழுதும் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் போது அமீரின் உடல்நிலை குறித்து துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சரவை விவகார அமைச்சர் கூறுகின்றார்.
அவரது உடல்நிலை குறித்து விசாரித்த அனைவருக்கும் அமீர் அவர்கள் நன்றிகளை தனிப்பட்ட ரீதியில் கூறியிருக்கின்றார். புதிய ஓட்டுநர் உரிம அமைப்பு இன்று முதல் தொடக்கம். போக்குவரத்து துறை. குவைத்தில் புதிய ஓட்டுநர் உரிம அமைப்பு தொடங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஓட்டுநர் உரிம அமைப்பை 2020 ஆகஸ்ட் 5 என்ற புதன்கிழமை முதல் தொடங்கப்படும் என்று பொது போக்குவரத்து துறை அறிவித்திருக்கின்றது. பொது போக்குவரத்து துறை இந்த தகவலை அதன் அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அதன் ட்விட்டரில் முதல் கட்டமாக புதிய ஓட்டுநர் உரிமங்களை குவைத் குடிமக்களுக்கு வழங்கப்படும். புதிய ஓட்டுநர் உரிமம் அவென்யூஸ் மால் மற்றும் அல்காவுட் மாலில் உள்ள இயந்திரங்கள் மூலம் புதுப்பித்தல், இழந்த மாற்றீடு மற்றும் சேதமடைந்த உரிமத்தை மாற்றுதல் போன்ற சேவைகள் வழங்கப்படும். அரச துறைகளில் வெளிநாட்டவரை பணிநீக்கம் செய்யும் பணியை குவைத் அரசு தொடங்கியுள்ளது. 3 மாதங்களில் அரச துறைகளில் பணியாற்றும் 50% மேற்பட்டவரை பணிநீக்கம் செய்ய திட்டம். குவைத் நாட்டின் அரசாங்கத் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் 50% அதிகமானவரை பணிநீக்கம் செய்யப் போவதாக குவைத் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் அதனை குவைத் அரசு நடைமுறைப்படுத்த தொடங்கியிருப்பதாக குவைத் நாட்டின் செய்தி நிறுவனம் அல்ராய் வெளியிட்டிருக்கின்றது இந்த செய்தியினை. அரசாங்க நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவரை பணிநீக்கம் செய்வதற்கான செயல்முறை படிப்படியாக நடக்கும் என்றும், இதனால் அரசாங்கத் துறைகளில் வேலை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பணிநீக்கம் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்வோம் என்றும் அரசின் சார்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அரசாங்க ஒப்பந்தக்காரர்களினால் பணியமர்த்தப்பட்ட துணை ஒப்பந்தக்காரர்களுக்கும் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் 50% அதிகமானோர் வரும் 3 மாதங்களில் படிப்படியாக பணிநீக்கம் செய்யப்படுவார்கள். எனவே குவைத் அரசு கூறுகின்றது, அரசாங்கத்தினால் நேரடியாக பணி அமர்த்தப்பட்ட வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே அரசாங்க அமைச்சகங்களுக்கு துணை ஒப்பந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குவைத் பாராளுமன்ற மனிதவள மேம்பாட்டுக் குழுவின் தலைவர் ஹலீல் கூறும்போது, குவைத் நாட்டின் மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் வெளிநாட்டவருக்கும் குவைத் குடிமக்களுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுக்கான தீர்வு காண இந்த குழு உறுதிய நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த வாரம் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கும் கூட்டத்தில் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு குறித்து தரவு மற்றும் புள்ளி விவரங்களுடன் ஒரு அறிக்கையை தேசிய சட்டமன்றத்தில் நாங்கள் முன்வைப்போம். கடந்த 2019 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி அரசு துறைகளில் பணிபுரிந்த 3 லட்சம் ஊழியர்களில் சுமார் 1.2 லட்சம் பேர் வெளிநாட்டவர். குவைத் நாட்டின் மக்கள் தொகையில் 70% வெளிநாட்டவர்கள் ஆவார்கள். 30% குவைத் நாட்டு குடிமக்கள் ஆகும். இந்த நிலையில் இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வை சரி செய்யும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் குவைத் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 70% 30% குறைப்பதற்கும், அரசாங்க அமைச்சகங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் 50% பணிநீக்கம் செய்வதற்கும் குவைத் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் நினைவூட்டத்தக்கதும். குவைத்தில் மனைவி தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் இலங்கையில் அவருடைய மகளை கொலை செய்த தந்தை. தன்னுடைய மகளை கொலை செய்த தந்தை ஒருவருக்கு இலங்கை நீதிமன்றத்தில் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை நுவரேலியா ராகலை பகுதியினைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒருவருக்கு இவ்வாறு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது. 3.5 வயது மகளை கழுத்து நெறித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பில் குறைந்த நபருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளியின் மனைவி குவைத் நாட்டில் வேலை செய்வதற்காக 2014 சென்றதாகவும், அவர் வேறு ஒரு இளைஞனுடன் கள்ளத் தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனால் மன விரக்தியடைந்த கணவன் தனது மகளை கொலை செய்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குவைத் நாட்டில் பணிபுரிந்து வந்த கொழும்பைச் சேர்ந்த சகோதரர் முகமது ஃபைசல் அவர்கள் நேற்று 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020 நேற்று குவைத்தில் மரணமானார். அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் இன்று 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020 இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல் செலானிஸ் உதவும் கரங்கள் குவைத். தொலைபேசி இலக்கம் 965-67 0-3-83-82.
இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 243.61 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 597.1 புள்ளிகள். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 475 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 131 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 68,774 நபர்கள் ஆகும். இதுவரை குணம் அடைந்து சென்றவர்களின் வீடு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 60,326 நபர்கள் ஆகும். இலங்கையில் தேர்தல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் இலங்கையர்களை மீட்கும் நடவடிக்கை மீண்டும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. தேர்தலின் பிற்பாடு இந்த மீட்பு நடவடிக்கை தொடரும் என்று இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க, அவர்களுக்கும் நன்றிகள். கொமன் பாக்ஸில் நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதற்குரிய பதில்களை எமது ஜாஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் உறவுகள் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கான பதில்களை நீங்களே வழங்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. வணக்கம்.